ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி தான் பார்க்க போகிறீங்க. இது அரைக்க போகிறதில்ல, வெறும் கொதிக்க தான் விட போகிறோம். இதுக்கு கரண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சி ரிப்பேராக கவலையப்படாதீங்க. 10 நிமிஷத்தில் அட்டகாசமான சட்னி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். நான் வந்து 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இதில் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வெங்காயங்கிறதுனால 2 வெங்காயம் எடுத்திருந்தேன், 3 தக்காளி எடுத்திருந்தேன். இது கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. நல்லாவே வதங்கிரும். இப்போது நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு கடல மாவு சேர்த்துக்கிறேன். கடல மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை, இட்லி மாவே கூட நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த கடல மாவு கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லாவே கொதிச்சிருச்சு சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம். லைட்டாக சட்டு புட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈடு இட்லி ஊற்றி எடுக்கிற நேரத்தில் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். தோசை ஊற்றிட்டு கூட 4 தோசை ஊற்றுற நேரத்தில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸி தான். இட்லிக்கு மாவு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்தாரேன், உள்ளார போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இட்லி வந்திருந்தது. சீக்கிரமாகவே நான் அரைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் டைம் இட்லிக்கு மாவு அரைக்கணுங்கிற டென்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் இந்த செஞ்ச சட்னியை இந்த இட்லி கூட தான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆளுங்கிற ஐக்கான் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.